செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை. உங்களின் சேவை பலருக்கு தேவை. நெம்மேலி ஊராட்சியில் புதியதாக அமைக்கப்பட்ட முள் கம்பி வேலிகளை இரவில் அடித்து ஒடித்து தரைமட்டமாக்கிய சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாமல்லபுர காவல் நிலையத்தில் தலைவர் ரமணி இயேசுபாதம் புகார் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நெம்மேலி ஊராட்சியில் தற்பொழுது நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ரமணி இயேசுபாதம் ஊராட்சி மன்ற தலைவராக பதவியேற்றது முதல் ஊராட்சி பொதுமக்களின் வளர்ச்சிக்காகவும் தேவைக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை அரசிடமிருந்து பெற்று ஊராட்சியில் செயல்படுத்தி வருகிறார். இந்நிலையில் தனது ஊராட்சிக்குட்பட்ட நெம்மேலி திருப்போரூர் இணைப்பு சாலையை ஒட்டியுள்ள ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தில் திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வழங்கப்பட்ட 6.5 லட்சம் மதிப்பில் மத்திய அரசின் திட்டமான நாச்சங்கால் பண்ணை அமைக்கும் பணியினை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு துவங்கினார். முதல்கட்டமாக சுமார் 20 சென்ட் இடத்தினை சுற்றிலும் முள்வேலி மற்றும் முகப்பு வாயில் அமைக்கும் பணி நடைபெற்று நிறைவுற்றது. அடுத்த கட்ட பணிகள் துவங்கியுள்ள நிலையில் நாச்சங்கால் பண்ணை அமையவுள்ள இடத்தினை பார்வையிட சென்றபோது முள் கம்பிகளை சமூக விரோதிகள் சிலர் அடித்து ஒடித்து தரைமட்டமாக்கியுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இச்சம்பவம் குறித்து திருப்போரூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தார். அவர்களின் ஆலோசனைப்படி மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து நெம்மேலி ஊராட்சி பொதுமக்கள் கூறுகையில், தற்பொழுது அமைக்கப்பட்டு வரும் பண்ணையின் மூலமாக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவுள்ளது. இத்திட்டத்தின் மூலமாக வருமானமும் பஞ்சாயத்திற்கு வருவதோடு இயற்கை மரங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படும். எனவே இதனை சேதப்படுத்தியவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர்.